சேலம் மாவட்டம் ஆத்தூர் தனி தொகுதியில் அறிவிக்கப்பட்டிருந்த திமுக வேட்பாளர் மாற்றப்பட்டுள்ளார். அங்கு ஜீவா ஸ்டாலின் போட்டியிடுவார் என்று முன்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவருக்கு பதிலாக கூச்சினதுரை ஆத்தூர் தனி தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிடுவார் என்று அக்கட்சி தலைமை அலுவலகம் அறிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இதில் 200 மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். 4 ராஜவீதிகள் வழியாக வலம் வந்து இவர்கள் பொதுமக்களிடையே தேர்தல் குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். திருச்சி மாவட்டத்திலும் இதேபோல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவரும் தவறாது வாக்களிக்க வேண்டும் என்றும் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணியை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான சிவராசு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 100 மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள் பதாகைகளை ஏந்தியபடி இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். உங்கள் வாக்குகளை விலைபேசி விடாதீர்கள், வளர்ச்சியை கொண்டு வரும் சிறந்த தலைவருக்கு 100% வாக்களியுங்கள் என்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவனருள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கண்காணிப்பாளர் விஜயகுமாரும் கலந்து கொண்டு பேசுகையில் இதனை தெரிவித்தார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்று குடுகுடுப்பு இனத்தவரையும் பூம்பூம் மாடு வைத்திருப்பவர்களையும் அழைத்து பிரச்சாரத்தை நடத்தினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 9 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தெலங்கானாவில் இருந்து வந்த ஒரு காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது 9 லட்சம் ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட இந்த பணம் மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. சென்னையில் மீண்டும் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வருவதன் காரணமாக விமான நிலையத்தில் பயணிகள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் இன்று ஒரே நாளில் மட்டும் போதிய பயணிகள் இல்லாத காரணத்தால் 16 உள்நாட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பொது முடக்க தளர்வை அடுத்து மீண்டும் தொடங்கிய விமான சேவையை இதுவரை நாள் ஒன்றுக்கு 270 உள்நாட்டு விமானங்கள் இயக்கப்பட்டு வந்தது. இதன் மூலம் சராசரியாக 25,000 30,000 பேர் பயணம் செய்து வந்தனர். ஆனால் தற்போது கொரோனா தொற்று அதிகரிப்பு காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒருவர் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் 9 நபர்களை அம்மாநில காவல்துறை கைது செய்துள்ளது. ராஞ்சி மாவட்டம் சிராக்கா கிராமத்தில் முஃபாரக் கான் என்பவர் இருசக்கர வாகனத்தில் இருந்து டயர் மற்றும் பேட்டரியை திருடியதாக கூறி அந்த கிராமத்து மக்கள் அந்த நபரை கடுமையாக தாக்கினர். இதில் அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அம்மாநில காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சோஃபியான் மாவட்டம் ரவல்புரா பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது இவர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் அதில் ஒருவர் தீவிரவாதி அமைப்பின் தலைவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தேடுதல் வேட்டையின் போது தீவிரவாதிகள் சரணடையும்படி அறிவுறுத்தப்பட்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளாத தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதை தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். இத்தாக்குதலில் வெடிப்பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஹரித்வாரில் நடைபெற்று வரும் கும்பமேளா திருவிழாவில் மருத்துவ வசதி மற்றும் பொது சுகாதாரம் ஆகியவற்றை ஆய்வு செய்ய உயர்மட்ட மத்திய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தேசிய தொற்றுநோய் பரவல் தடுப்பு மையத்தின் இயக்குநர் எஸ் கே சிங் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழு கொரோனா பெருந்தொற்று காரணமாக அரசு வழங்கியுள்ள நிலையான வழிகாட்டு விதிமுறைகள் ஹரித்வாரில் பின்பற்றப்படுகிறதா என்பதை தீவிரமாக கண்காணிக்க உள்ளது.